ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். நான் இன்றைக்கி வேரிஸ் டைரி என்ற பெண்மணியோட வாழ்க்கை வரலாறு பற்றி தான் சொல்ல போகிறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இவங்க பட்ட கஷ்டமும் இவங்க இப்போ இருக்கிற நிலைமையை பற்றியும் தான் நான் சொல்ல போகிறேன். வேரிஸ் டைரின்ற ஒரு பெண்மணி வந்து சோமாலியா நாட்டில் ஒரு கிராமத்தில் பிறந்திருக்காங்க. சோமாலியா நாட்டுனா நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஏன்னா அங்கே வருமன்றது ரொம்பவே இருக்குது. அங்கே பெண் குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாடு மேய்க்கிறது, தண்ணி எடுத்துகிட்டு வர்றது, வீட்டு வேலைங்களை தான் செய்வாங்க. வேரிஸ் டைரி 5 வயசுலே இருக்கிறப்போ அவங்களுக்கு வந்து பெண்ணுறுப்பு சிதைவுன்ற ஒரு செயலை வந்து சந்திக்க நேர்ந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க அம்மா கிட்ட அவங்க எவ்வளவோ சொன்னாங்க, இந்த மாதிரி எனக்கு பண்ண வேணாம் அப்படின்ட்டு எவ்வளோ சொல்லி பார்த்தாங்க. ஆனாலும் அவங்க அம்மா வந்து இது இதுதான் கடவுளோட ஆசை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து வேரிஸ் சொன்னாங்க, பரவாயில்ல கடவுளுக்கு என்னை பிடிக்கலனா கூட பரவாயில்ல, கடவுளுக்கு இந்த மாதிரி பிடிக்கணும், அப்போ எனக்கு அந்த கடவுளே பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து அவங்க அம்மா ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க. அவங்க கஷ்டப்பட்டு என்ன பிரயோஜனம், மறுநாள் அந்த வேலைகளை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து கொஞ்ச நாள் அந்த வலி வேதனை அனுபவிச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஓரளவுக்கு சரியாயிட்டு ஒரு 13 வயசு ஆகிடுது அவங்களுக்கு வயசு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க அப்பா என்ன முடிவு எடுக்கிறாருன்னா, அவளுக்கும் 60 வயசு உள்ள ஒரு மனிதருக்கும் கல்யாணம் பண்ணணும் அப்படின்ட்டு முடிவெடுக்கிறாங்க. ஏன்னா அவங்க வீட்டில் வருமன்றது ரொம்பவே இருக்குது, அதுக்காக அந்த மாதிரி முடிவெடுத்திருக்காங்க. அதுக்கு வந்து வேரிஸ் வந்து அதை ஏற்றுக்கவே முடியல அவங்களால. அதனால் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஒரு நாள் காலையில் அவங்க ட்ரெஸ்ஸு சாப்பாடு எதுவும் எடுக்காமல் செருப்பு கூட போடாமல் ஓட ஆரம்பித்தாங்க. அதுவும் பாலைவனமாக இருக்கவங்கலாம் அந்த பாலைவனத்துலேயே நைட்டு காலையில் அந்த மாதிரி தாண்டி போயிட்டே இருந்தாங்க. போகிற வழியிலே ரொம்ப தான் கஷ்டத்தை தான் அனுபவிச்சிருக்காங்க. அவங்க குடிக்க தண்ணி கூட இல்லை, காலில் செருப்பு கூட இல்லாமல் ரொம்ப அங்கங்கே மயங்கி விழுந்து எப்படியோ ஒரு 300 மைல் இருக்கும் அதை தாண்டி போயிட்டு, அதுவும் போகிறவங்கக்கிட்டலாம் அட்ரெஸ்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு அங்கேயோ இருந்துட்டாங்க. அவங்க அங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டத்தை தான் அனுபவிச்சிருக்காங்க. அவங்க இவங்க ஃப்ரெண்டோட ரிலேஷன் லண்டனில் இருக்காங்க. அவங்க பார்த்திங்கன்னா வேலை செய்யறதுக்கு ஒரு பொண்ணு வேணும்ன்ட்டு சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதை தெரிஞ்சு நானே வரேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு லண்டனும் போனாங்க. லண்டன் போயிட்டு அங்கே கொஞ்சம் கொஞ்சமாக இங்கிலீஷ்லாம் கற்றுக்கிட்டு ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெக்டொனால்ட்ன்ற ஹோட்டலில் வந்து வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க. அவங்க வேலை செஞ்சுட்டு இருந்தப்போ ஒரு ஃபேமஸான ஃபோட்டோகிராஃபர் வந்து இவங்களை வந்து மாடலிங் பண்ண சொன்னார். அப்புறம் அவங்களும் ஒத்துக்கிட்டு சரி போகலான்ட்டு போனாங்க. அப்புறம் 1987 பார்த்திங்கன்னா ஃபேமஸாக இருக்கிற வைரலி காலண்டரில் வந்து இவங்களோட ஃபோட்டோ வந்துச்சு. அதிலிருந்து அவங்க ரொம்ப ரொம்பவே ஃபேமஸ் ஆகிட்டாங்க, ரொம்ப மாடலிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சீக்கிரமாகவே வேர்ல்டு ஃபேமஸாக மாடலாக மாறிட்டாங்க. இவங்கள பார்த்து நிறைய பட நடிக்கிறதுக்கான சான்சஸும் வந்தது. இவங்களும் போனாங்க, ஜேம்ஸ் பாண்ட் படத்தில் ஃபஸ்ட்டு நடித்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க கனவுல கூட நினைக்கல இந்த மாதிரிலாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப வசதியான வாழ்க்கை, உலக புகழ் கிடைச்சாலும் அவங்க வாரிசால் வந்து சில விஷயங்கள்லாம் அவங்களால மறக்கவே முடியல. அதுக்கப்புறம் அவங்க என்ன யோசித்தாங்கன்னா, அவங்க 1999 தான் அவங்களோட ஃபஸ்ட்டு வாழ்க்கை முறையை வந்து வெளியே சொன்னாங்க. அதுக்கப்புறம் அதுக்காகவே அவங்க வேரிஸ் ஃபவுண்டேஷன்ற ஒரு இதுவும் ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் அது வந்து டெசர்ட் ஃபவுண்டேஷனாக மாறிச்சு. இந்த வேலைகளுக்காகவே சில ஐக்கிய நாடுகள் சபை வந்து வாரிசுக்கு ஒரு சிறப்பு நல்லெண்ண தூதுவர் என்ற பொறுப்பை வந்து கொடுத்தாங்க. அவங்களும் 5 வருஷம் நல்லாவே செஞ்சாங்க. சில நாடுகளில் வந்து வேரிஸ் ஃபவுண்டேஷன் வந்து செயல்பட்டு வருது. அதில் வந்து பெண்ணுறுப்பு சிதைவுன்ற தடுக்கும் சட்டம் வந்து மேற்கொள்ளப்பட்டாங்க. ஏற்கனவே பாதிக்கப்பட்ட பெண்களுக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. பெண் குழந்தைகள் எல்லாம் காப்பாற்றி அவங்களுக்கு கல்வி கொடுக்க ஆரம்பித்தாங்க. அவங்க நம்ம பட்ட கஷ்டம் வந்து யாரும் படக்கூடாதுன்ற ஒரு நோக்கத்திலே இருந்தாங்க. இதுதான் அவங்களோட வாழ்க்கை வரலாறு. வேரிஸ் டைரி ஒரு மாடலிங், நடிகை, எழுத்தாளர், சமூக செயற்பட்டாளர். 1997 2003 வரை ஐக்கிய நாடுகள் சபையின் நல்லெண்ண தூதரவாகவும் பணியாற்றினார். வேரிஸ் டைரி அவங்களுடைய வாழ்க்கை முறையை பாலைவன பூ ட்ரெஸ்ஸட் ஃப்ளவர் என்ற பெயரில் புக் எழுதியிருக்காங்க. 1,10,000,000 பிரதிகள் விற்று சாதனை படைத்தது. அப்புறம் 2009 திரைப்படமாக வெளியே வந்தது. உலகம் முழுவதும் பரவி எல்லார் கவனத்தையும் ஈர்த்தது.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவங்க எழுதின புக்கு வந்து ஒரு படமாக எடுத்திருக்காங்களே, அந்த படம் பேர் வந்து டெசர்ட் ஃப்ளவர்ன்ட்டு வந்திருக்கு. அந்த படமும் நீங்கள் போய் பாருங்கள். ஏன்னா அவங்க பட்ட கஷ்டம் வந்து படமாக கொண்டு வந்திருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அவங்களோட வாழ்க்கை வரலாறு. இந்த வீடியோ வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.